ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் தெரியுமா, CARS24 140 பேராமீட்டர்ஸில் உங்களோட கார் செக் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு. அது நம்ம பேர் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பண்ணியிருப்பாங்களா இல்லையா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அவங்களுடைய ஒரு மேஜரான ஒரு பெரிய இடத்துக்கு தான் இருக்கும். அதோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா CARS24 MRL சொல்கிறாங்க, மெகா ரீஃபர்பிஷ்மெண்ட் லேப். ஸோ அந்த இடத்துக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ இங்கே அந்த 140 செக்ஸ் பண்ணுறாங்க. அந்த 140 செக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் வாரண்டி வேறு கொடுக்குறாங்க. அந்த 140 செக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அது பிடிக்குதா பிடிக்கலையான்னு வேறு நீங்கள் அதாவது அந்த 140 செக்ஸ் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. அது பண்ணதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்கான வாரண்டி கொடுக்குறாங்க. அது 140 செக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்க போகிறோம். கார் எப்படி வருது, அதாவது செகண்ட் ஹேண்ட்ஸாக எப்படி வருது, அண்ட் அது என்னென்ன ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு புது காராக மாற்றி உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் ப்ராசஸை இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வழக்கம் போல் இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சினிமாட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். சினிமாட்டிக் ஒன் பை ஒன் உங்கள்கிட்ட ப்ராசஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெயில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுட்டெரிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துக்கு தான் கார் வருது. இதுதான் யார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார் வச்சிருக்காங்க. இந்த யார்டில் இருந்து தான் மறுபடியும் உள்ள அந்த எம்ஆர்எல்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மெகா ரீஃபர்பிஷ்மெண்ட் லேபுக்கு எடுத்துகிட்டு போகிற இடம் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இங்கேருந்து காரை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல போனோன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க இந்த காரை. இந்த காரில் என்னென்ன மாற்றணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை, நார்மலாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்தோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு மார்க்கிங்கும் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து முதல்ல உள்ள இன்ஸ்பெக்ஷன் போயிருக்குது. இன்ஸ்பெக்ஷனில் எல்லாமே மார்க் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட இடத்துல மார்க்கிங் போட்டிருக்காங்க, என்னென்ன மாற்றணும் என்னென்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாற்றிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஏன் வந்து நிற்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதோடைய ஸ்பேர்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த டைமில் உள்ள. ஸோ அந்த ஸ்பேர்ஸ்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் இந்த காரை உள்ளே எடுத்துருவாங்க. கார் உள்ளே வச்சுட்டு வெயிட் பண்ண வைக்கிற டைமே கிடையாது, உள்ள கார் போச்சுன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு தான் வெளில வரும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல இருக்கும் போதே உள்ள இதுக்கான தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருப்பாங்க. ஆர்டர் போட்டு அதை வர வைக்கணும். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா இந்த காரை உள்ளே எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு தான் வெளில எடுத்துகிட்டு வருவாங்க. பாதியில் வெளில வர வேண்டிய சான்ஸே இங்கே கிடையவே கிடையாது. ஸோ நான் ஒரு நார்மலான கார் பார்த்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்குது. ஸோ இந்த காருக்கு இந்த காரில் இந்த ஸ்பெசிஃபிக் கார் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கார் இருக்குல்ல அதுக்கு ஒரு அப்ரூவல் வந்திருக்கும், ஸ்பேர்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸ்பேர்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம எம்ஆர்எல்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அதாவது வெளியில் அந்த செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேர்ஸ் ரெடின்னு ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல இந்த இடத்துக்கு தான் எடுத்துகிட்டு வராங்க. டென்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாடியில் டென்ட் எதாவது இருந்துச்சுன்னா அதை முதல்ல எடுக்கணும். அதை டென்ட்னா பார்த்தீங்கன்னா வண்டியில் சொட்டை விழுந்துருக்கோம்ல, அதை எடுக்கணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இங்கே வருது. இந்த இடத்துல குட்டி குட்டியான டென்ட் எதாவது இருந்துச்சுன்னா இதை எடுப்பாங்க. அண்ட் இது எடுத்ததுக்கப்புறமா இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகுது, அது எங்கே அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ டென்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராது. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் போடுவாங்க. ப்ரைமர் போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டி போடுறதுன்னு சொல்லுவோம்ல அதை அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பிளாஸ்ட், அதாவது சாண்ட் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது மிஷின் வச்சு அதை பாலிஷ் மாதிரி பாலிஷ்னு இல்லை, அந்த ஸ்க்ராச் சுத்தமாக தெரியாத அளவுக்கு மாற்றதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல குட்டி குட்டி ஸ்க்ராச் இருக்குல்ல அதுக்கு மேலே அந்த பேஸ்ட் மாதிரி அந்த பட்டி அப்படி அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சாண்ட் பிளாஸ்ட் இடத்துக்கு போகிறாங்க. ஸோ சாண்ட் பிளாஸ்டில் ரெண்டு டைப் ஆஃப் சாண்ட் பிளாஸ் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கையில் வச்சு சாண்ட் பிளாஸ் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா மிஷினும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு விதமாக இந்த காரை சாண்ட் பிளாஸ்ட் பண்ணி அதோட பாடியை எவ்வளோ ஸ்மூத் ஆக்க முடியுமோ ஆக்குனதுக்கு அப்புறமா எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகுது. அதாவது பெயிண்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ், அதை போய் பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன், செகண்ட் ப்ராசஸ் பார்த்துருவோம். இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பூத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பெயிண்ட் எந்தெந்த இடத்துல படக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து இந்த பேப்பர் வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பேச்சிங்காக இருக்கட்டும், அப்புறமா வந்து பிளாஸ்டிக் பாடியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து விண்டோஸு, அப்புறம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல பெயிண்ட் படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே. ஏன்னா ஆப்வியஸ்லி பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்து தான் அடிப்பாங்க, பட் அதையும் மீறி சில இடத்துல போய் ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக வந்து விழும். ஸோ அப்படி விழாமல் இருக்கிறதுக்கு மாஸ்கிங் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பூத்துக்கே வண்டி போகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாஸ்கிங் முடிஞ்சோடனே இந்த இடத்துக்கு தான் எடுத்துகிட்டு வராங்க. உள்ள ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரெஸ்பிரேட்டரி மாஸ்க்லாம் போட்டு ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல மொத்தம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 4 பெயிண்ட் பூத் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸ், அது இத்தனை வண்டி இருந்தாலும் என்ன வண்டியும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றது 4 பெயிண்ட் பூத் வச்சு பெயிண்ட் வந்து ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூலிங் ரூம் சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கார் வந்து டீட்டெயிலிங்கே போகுது. டீட்டெயிலிங் அப்புறமா தான் மெக்கானிக்கல் போகும். ஸோ அது என்னது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ப்ரெப் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பெயிண்ட் பண்ணும்போது வந்து உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுருப்பாங்கல்ல,
உள்ள இருக்க பார்ட்ஸ் மட்டும் இல்லை, தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாமே கழட்டி வச்சிருப்பாங்க. மாஸ்கிங்கும் பண்ணுவாங்க, அது போக பார்ட்ஸும் சில விஷயத்தை கழட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்ஸை மறுபடியும் ஃபிட் பண்ணதுக்காக இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஏரியான்னு சொல்கிறாங்க. ஸோ பெயிண்ட் அப்போ என்னென்ன பார்ட்ஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சோ, என்னென்ன பார்ட்ஸாக கழட்டி வச்சாங்களோ, மிஸ் ஆனதில்லை கழட்டி வச்சாங்களோ, அதை இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா தான் டீட்டெயிலிங்கே கார் போகும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ப்ரெப் ஏரியாவில் எல்லாமே மாட்டினதுக்கப்புறமா பெயிண்ட் வந்து இப்போ வந்து நார்மல் பெயிண்ட் தான் அடிச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு பாலிஷ் வேணும்ல. ஸோ அதுக்காக இந்த இடத்துல கார் டீட்டெயிலிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு மேலே இங்கேயா போர்டு, அந்த இடத்துல ட்ரைங்னு இருக்குது, அண்ட் உங்களுக்கு டீட்டெயிலிங்கிற போர்டு பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதில் கிளிப்பில் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ அந்த டீட்டெயிலிங்குமே இந்த இடத்துல தான் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு தெரியணும்ல கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு இடம் போகுது பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி அப்படின்னு ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து குவாலிட்டி செக் பண்ணுறாங்க. ஸோ பெயிண்ட் எல்லாமே அடித்ததுக்கப்புறமா யாருக்கு என்ன பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு தெரியாதுல்ல, அதாவது எப்படி கரெக்டாக அடிச்சிருக்காங்கன்னு தெரியாது, அடித்து அனுப்பி விட்ட மாதிரி இருக்கக்கூடாதுல. ஸோ அதுக்கு ஒரு குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் இந்த இடத்துல நடத்துகிறாங்க. ஃபுல்லாக பெயிண்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு, டென்டிங் முடிச்சாச்சு, சாண்டிங் முடிச்சாச்சு, கரெக்டாக வந்து ஃபிட்டிங் மாட்டியாச்சு, அதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்தாச்சு, டீட்டெயில் பண்ணியாச்சு, அது எல்லாமே செக் பண்ணதுக்கு இந்த இடத்துல ஒரு குவாலிட்டி செக்னு ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அந்த 140 பேராமீட்டர்ஸில் இதுவுமே உள்ளே வருது நம்மளுக்கு. ஸோ பெயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க, ஸ்க்ராச்சஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க, பாடியில் டென்ட் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இந்த இடத்துல செக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெக்கானிக்கல் ப்ரைஸ்க்கே போகுது. ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்றது, ஏன்னா நிறைய பேர் வந்து செகண்ட்ஸில் கார் எடுத்தோம் வித்தோன்னு பண்ணுறாங்க. ஸோ இது அப்படி இல்லாமல் உங்களுக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்றத தான் நான் வந்து உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்பணும் இதை. ஸோ வந்து நான் சும்மா வாய் வழியாக சொன்னால் நம்ப முடியாது உங்களால். ஸோ இவ்வளோ செக் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுறது தான் இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டிக்கே நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் மெக்கானிக்கல் ஒர்க் போது. ஸோ மேஜரில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளச் பைப்ஸ்னால் அதை செக் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் டிரான்ஸ்மிஷன் அது கியர் பாக்ஸ் பைப்ஸ்னால் அதை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஜின் ஒர்க்காக இருக்கட்டும், அந்த மாதிரி மேஜர் ஒர்க் எல்லாமே மேஜர் மெக்கானிக்கல் ஒர்க் அப்படின்ற அந்த ஸ்பேஸில் நடந்துட்டுருக்குது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்பெக்ஷன் ஒன்று இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் க்ளீனிங் போயிட்டு மெயின் இன்ஸ்பெக்ஷன் வருது. அதுக்கப்புறமா நம்ம ஃபோட்டோ பூத் போகிறோம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஒர்க்லாம் பண்ணதுக்கப்புறமா எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துருங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த 140 செக்ஸை அவங்க டேரெக்டாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த 140 செக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு. ஸோ அது எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அந்த ஃபோட்டோ பூத்துன்னு சொல்கிறாங்களே அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே தான் அந்த 360 டிகிரிக்கான ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு, அதாவது ஃபைனல் செக்குமே அந்த ஃபைனல் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணதுக்கப்புறமா, பிடிஐ செக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு தான் கார் எடுத்துகிட்டு வராங்க. இந்த இடத்துல தான் அந்த 360 டிகிரிக்கான ஃபோட்டோ இந்த இடத்துல தான் எடுக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து ஆப்பில் பார்க்குறோம் தெரியுமா 360 டிகிரி ஃபோட்டோ, அது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட்லாம் கிடையாது, இப்படி ஒரு பேனல் வச்சுருக்காங்க, நான் விழமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே 360 டிகிரி சுற்றிட்டே இருக்குது, நான் போயிட்டு தான் திரும்ப வருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த காருடைய 360 டிகிரிக்கான ஃபோட்டோ இங்கே தான் எடுக்கிறாங்க. ஸோ எதுவுமே அவங்க ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணவே இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையான ஃபோட்டோ தான் உங்ககிட்ட வந்து சேருது. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் இந்த ஆப்பில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல எடுக்கிற ஃபோட்டோ எதுவுமே கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் கிடையாது, ஸ்க்ராச் என்ன இருந்தாலும் அதில் காட்டிடுவாங்க, மிஸ்டேக் என்ன இருந்தாலும் உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். ஸோ ஒரு பயங்கர ஜெனுவனாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து நான் நின்று உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஆப்பில் நம்ம நிறைய ஃபோட்டோ பார்க்குறோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ஃபோட்டோவாக இருக்கும், ஏமாற்றுவாங்க, உண்மையாக இருக்கான்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரியல் ஃபோட்டோ இவங்க இந்த இடத்துல எடுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனல் செக் எல்லாமே பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தது தான் உங்கள்கிட்ட அந்த கார் வந்து சேருது. ஸோ ஒரு எவ்வளோ ஜெனுவனாக இந்த ஆப் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்ம வந்து ரைட் ஃப்ரம் வேர் ஹவுஸ்லேருந்து பார்த்தோம், மெக்கானிக்கல் ஒர்க், பெயிண்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த காரை ஒரு பிராண்ட் நியூ எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க முடியுமோ, கார் செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்கணும் வித்தோன் இல்லாமல் இவ்வளோ கரெக்டாக உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதை தான் நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஸோ எல்லா ப்ராசஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குற மக்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வெல்கம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் ஒரு கார் ரிவ்யூ போடுவேன், அது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. 140 பேராமீட்டர்ஸ்க்கான செக் பார்த்துட்டோம், அண்ட் இவ்வளோ செக் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கான வாரண்டி கொடுக்குறாங்க. எல்லா செக் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு கிடையாது, இதுக்கப்புறமும் 6 மாதம் வாரண்டி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன், எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை பை.